ஒரு முறை இதை குடிச்சு பழகிட்டானா பூஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இதை குடிச்சு பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டீ காபி ஆர்லிஸ் போன்மீட்டா எதுவுமே அவங்க விரும்ப மாட்டாங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு, டேஸ்ட்டும் இருக்கு. வல்லரான் மகன் என்ன சொல்றாருன்னா, உடலில் நோய் வராமல் இருப்பதற்கும் வந்த நோய்களை மெல்ல மெல்ல குணமாக்கி உடலை காயகல்பமாய் மாற்றுவதற்கும் உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாய் இளமையாய் வைத்திருப்பதற்கும் இந்த காயகல்ப மருந்து ஒரு அருமருந்துன்னு சொல்றாரு. ஆஸ்துமா விசிங் வராது, சைனஸ் பிரச்சனை வராது, நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி மாறிடும், இருதயம் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாறிடும், கல்லீரல் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாறிடும், அதே மாதிரி கிட்னி பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாறிடும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துகிறோம். இந்த காயகல்ப மருந்து தயாரிக்கிறதுக்கு பல ஆயிரங்கள் செலவாகுது, ஏன் பல லட்சங்கள் கூட செலவாகுது அப்படின்னெல்லாம் நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா வைத்தியர்கள் சொல்லுவாங்க. காயகல்ப மருந்து அவ்வளோ செலவாகும், ஒருவேளை காயகல்ப மருந்து நல்லா 100% சக்ஸஸ் ஆனால் ஆகும், இல்லைனாக்கா அது ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆகிறதா தூக்கி குழி தோண்டி பச்சிடுவோம், பச்சிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு மருந்து செய்வோம். இதுக்கு பல லட்சங்கள் கூட செலவாகலாம், பல ஆயிரங்கள் செலவாகினா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காயகல்ப மருந்துன்னு என்னன்னா உடம்பை வந்து காயாமல் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் இந்த காயகல்ப மருந்துடைய வேலை. உடல் காயுது அப்படின்னு சொன்னால் நோய் வருதுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, வல்லரான் மகன் என்ன சொல்கிறாருன்னா, உடலில் நோய் வராமல் இருப்பதற்கும் வந்த நோய்களை மெல்ல மெல்ல குணமாக்கி உடலை காயகல்பமாய் மாற்றுவதற்கும் உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாய் இளமையாய் வைத்திருப்பதற்கும் இந்த காயகல்ப மருந்து ஒரு அருமருந்துன்னு சொல்கிறார். இதுக்கு வள்ளலார் மகன் ஒரு சில நூறுகளே செலவாகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன், அது என்னென்ன நோய்களை குணப்படுத்தணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்து கடைக்கு போகிறீங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி 200 கிராம் வாங்கிக்கிறீங்க, தூதுவளை பொடி 50 கிராம் வாங்கிக்கிறீங்க, முசுமுசுக்கை பொடி 50 கிராம் வாங்கிக்கிறீங்க, சீரகம் நீங்களே வாங்கி நல்ல தரமான சீரகத்தை லைட்டாக வறுத்து ஆற வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த 4 பொடியும், வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, தூதுவளை பொடி, முசுமுசுக்கை பொடி, சீரகப்பொடி, 4 பொடியும் ஒன்றா சேர்த்து கலக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு காலையில் இழந்த உடனே பல் விளக்கிட்டு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, டீ காபி குடிக்கிறது, அதுவும் பெட் டீ காபி குடிக்கிறது. நிறைய பேர் டீ காபி குடிச்சிட்டு தான் அடுத்து வேலை செய்வீங்க இல்லையா. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரி நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த காயகல்பம் மருந்தால் செய்யப்பட்ட தேநீரை தான். எப்படி எடுக்கணும்னா, பால் எடுத்துக்கலாம், ஆட்டுப்பால் கடிச்சா எடுத்துக்கலாம், இல்லை மாட்டுப்பால் கிடைச்சா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்ற போது சீமை மாட்டுப்பால் தான் கிடைக்குது. ஓகே, சரி பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்து ஒரு 150 ml இல்லைனா 200 ml பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா பால் கொதிக்கும்போது இந்த பொடியை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து, நீங்கள் கலக்கி வச்சிருக்க காயகல்ப பொடியை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போடுறீங்க. போட்டு நாட்டு சக்கரை நல்லா இனிப்பாக போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த 200 ml பால் 100 ml சுண்டுற வரை வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு 100 ml சொன்ன உடனே அதை நல்லா ஆற்றி, அது எல்லாருக்குமே ஒரு 50-50 ml ரெண்டு பேர் குடிக்கலாம், ரெண்டு பேர்னா 4 பேர்னாக்கா ஒரு 400 ml பால் எடுத்து குடிக்கும்போது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, உடலில் எந்த இடத்துல கழிவுகள் தேங்கியிருந்தாலும் சரி, மலம் கருப்பாக போக ஆரம்பிக்கும், இல்லை பச்சை பச்சையாக போக ஆரம்பிக்கும், இல்லை கட்டி கட்டியாக போக ஆரம்பிக்கும், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், சிறுநீரகம் சார்ந்த கோளாறுகள் சரியாகும். ஒருவேளை பால் பிடிக்கல, எனக்கு பால் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு யோசிக்கவே வேண்டாம், தண்ணி எடுக்கிறீங்க, தண்ணி தேவையானளவு ஊற்றுறீங்க, இந்த பொடியை எடுத்து ஒரு ஸ்பூனை ரெண்டு ஸ்பூனை போடுறீங்க, நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே வடிகட்டாமல் குடிக்கிறீங்க, சரிங்களா. அந்த துகள்கள் பல்லில் படும்போது மண் இருக்கிற மாதிரியே இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது பொடி தான், அதனால் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். இல்லை நான் வடிகட்டி தான் குடிக்கணுன்றும்போது வடிகட்டியும் குடிக்கலாம். காலை வெறும் வயிற்றில் இந்த கரிசலாங்கண்ணியால் செய்யப்பட்ட கஷாயத்தை குடித்தாலும் சரி, அதாவது தண்ணியில் போட்டு
அந்த பொடியை போட்டு நாட்டு சக்கரை போட்டு கசாயமாக குடித்தாலும் சரி, இல்லை பாலில் ஊற்றி பாலில் பொடி போட்டு பாலில் எப்படி டீ காபி தூள் போடுவீங்களோ அதுக்கு பதிலாக இந்த காய்கள்ப பொடியை போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடித்தாலும் சரி, வெறும் வயிற்றில் தினமும் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒருவேளை குடித்தாவே போதும், எண்ணற்ற நோய்கள் குணமாகும். வருட கணக்கில் குடிக்கலாம். வருட கணக்கில் குடிக்கிறவங்க எங்களுக்கு என்னென்ன நோய்கள் குணமாகனா, வருட கணக்கில் இருக்கிற நோய்கள் குணமாகும். ஆஸ்துமா விசிங் வராது, சைனஸ் பிரச்சனை வராது, நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி மாறிடும், இருதயம் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாறிடும், கல்லீரல் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாறிடும், அதே மாதிரி கிட்னி பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாறிடும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது, சிறுகுடல் பெருகுடல் பிரச்சனைகள் வரவே வராது, பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது, கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்லிப்பூ மாதிரி அவ்வளோ அழகாக மாறிடும், ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது, முடி தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் தடமுடி கொட்டுறது கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது, சிறுமூளை பெருமூளை அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா தூங்க முடியும். ஆஸ்துமா வீசிங் வரவே வராதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிபி வரவே வராது, காச நோய் சொல்லுவாங்க இல்லையா அது வரவே வராது, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வரவே வராது, பிபி வரவே வராது, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கெல்லாம் இந்த கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா லிம்ப் நோடுன்னு சொல்லுவாங்க, நினைநீர் கட்டி நெறிகட்டி இது மாதிரிலாம் வரவே வராது, உடலில் எங்கே வேணாலும் ஏற்படலாம், அந்த நினைநீர் கட்டி வரவே வராது, நோய் எதிர்ப்பு சக்தி உடல் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் வரவே வராது, வைரஸ் ஃபீவர் வரவே வராது, சளி சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. சொல்லப்போனால் 4448 வியாதிகளும் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த காயகல்ப மருந்து. இது வள்ளலார் மகான் ஐயா பயன்படுத்தின ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை நீங்கள் டாக்டராக இருக்கலாம், ஒருவேளை சித்த மருத்துவராக இருக்கலாம், ஒருவேளை பாரம்பரிய மருத்துவராக இருக்கலாம், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பொடியை இவ்வளோ ரேஷியோவில் நீங்கள் கலந்து வச்சுட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற மருந்தோடு சேர்த்து இதையும் கொடுத்துட்டு வாங்க. சீக்கிரமாகவே ரிசல்ட், நீங்கள் என்னத்துக்காக மருந்து கொடுக்குறீங்களோ என்ன நோய்க்காக மருந்து கொடுக்குறீங்களோ அந்த நோய் சீக்கிரமாக குணமாகி அதிலேருந்து வெளியே வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கிட்டையும் என்கிட்ட ஆலோசனை சொல்கிறாங்க, ஆலோசனை கேட்குற பேஷண்ட்டுக்கிட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷியோவை நான் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும் எடுத்து அனுப்பிச்சுட்ருவேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல சித்த மருத்துவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயட்டை வந்து இந்த ரேஷியோவை வந்து அவங்களுக்கு நான் பிடிஎஃப் ஃபார்வர்டு பண்ணி விட்ருவேன், இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு. வாங்கி பயன்படுத்துனவங்களாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்காங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்காங்க. இது மாதிரி 4448 வியாதியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இந்த வள்ளலார் மகான் ஐயா பயன்படுத்தின காய்கல்ப மருந்தை பயன்படுத்துங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, டீ காபி காலையில் பிள்ளைங்களை கொடுக்குறீங்களா குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா, ஏன் இதை கொடுத்தா என்ன, ஒரு முறை இதை குடிச்சு பழகிட்டானா பூஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இதை குடிச்சு பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டீ காபி ஆர்லிஸ் போன்மீட்டா எதுவுமே அவங்க விரும்ப மாட்டாங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது, நல்லா நாட்டு சக்கரை போட்டு அருமையாக கொடுத்துருங்க குழந்தை குடிக்கட்டும். ஒரு சிலர் ஈவினிங் குடிக்கலாமான்னு கேட்பாங்க, காலையிலையும் குடிங்க ஈவினிங்கும் முடித்தாலும் ஈவினிங்கும் குடிங்க, தவறே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி நண்பர்களே, மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் நாரகிதாஸ். நன்றி, வணக்கம்.